ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இ சேவை மையத்துக்கு விண்ணப்பித்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வந்து இந்த தகவல். கண்டிப்பாக வந்து இதை முழுமையாக கேளுங்க. இ சேவை மையம் சம்மந்தமான எல்லா திருத்தங்களையும் வந்து இன்னிலிருந்து வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஏதாவது தப்பாக என்ட்ரு பண்ணியிருந்தால் கூட அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், ஸோ அதை வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளுடைய வட்டார அலுவலர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தன்னார்வலர்களில் யாராவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்து அவங்க வந்து இசேவை மையம் தொடங்குறதுக்கு விண்ணப்பித்திருந்தாங்கன்னா அவங்களுடைய முழு முகவரியாக நம்ம வட்டார ஒருங்கிணைப்பாளர்கிட்ட வந்து நிச்சயமாக தரணும். ஸோ அதை பற்றி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் அந்தந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் சம்மந்தப்பட்ட வட்டாரங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தாங்க இசேவை மையம் தொடங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு அவங்க தயங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள அந்த ப்ராஜெக்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்து அரசினுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து கூறி அவங்களை வந்து இசேவை மையம் தொடங்குறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் இசேவை மையம் தொடங்க இல்லம் தேடி கல்வியிலேருந்து தேவையான உதவிகள் அரசு சார்ந்த அதாவது உதவிகள் செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து ஒவ்வொரு வட்டார ஒருங்கிணைப்பாளரும் அவங்களுடைய வட்டார குழுவில் பதிவு செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இசேவை மையம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து மாற்றுத்திறனாளி தன்னார்வலராக இருந்தாங்கன்னா அந்த விவரங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கொடுத்து அது மூலமாக ஐடிகே வாலண்டியர்ஸ் டிஎன் குரூப்புக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது வந்து கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட சொல்லுங்கள், அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்களே வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.